ராம் கிருஷ்ண ஹரி. இப்போ பாரகரி சம்பிரதாயம் அப்படின்னு இவ சொன்னா, பாரகரி சம்பிரதாயத்தை இப்ப நம்ம எல்லாம் பாடின்னு இருக்கோம், பேசின்னு இருக்கோம், அதை பத்தி ஒரு கொஞ்சமாவது ஒரு ஞானம் நமக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து முதல் மூல புருஷன் யாருன்னா ஸ்ரீ ஞானதேவ் மகாராஜ். அவரோட சரித்திரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மகாராஷ்டிரா மாநிலத்துல பைட்டன்ற ஒரு கிராமத்துல ஆபேகாவ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கோபால் பந்த்ன்னு சொல்லிட்டு ஒரு கோபால் பந்தும் ருக்மிணி சாரி மீராபாயும் இருக்கா. அவளுக்கு வந்து அழகா அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தையிலே இல்லை. அவள் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இதுவா நினைக்கிறது இல்லை. அவ சதா சர்வகாலமும் சத்சங்கத்திலேயே இருந்துட்டு இருக்கா. சத்சங்கத்திலேயே இருக்கணும்னா நாம சங்கீர்த்தனை மட்டுமே பண்ணணும் அப்படின்றதுனால அவசியம் இல்லை. எப்பவுமே பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணிண்டே பகவானோட நினப்பிலேயே இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே சத்சங்கம். அவ ரெண்டு பேர் குழந்தை இல்லை அப்படின்றதுனால எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுலாம் இல்லை. அவ ரொம்ப அழகா அவளோட வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கா. அப்போ பரமேஸ்வரரோட குரு வழியில வந்த கஹினிநாத சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு குரு இருக்கார். அவர் வந்து நம்ம கோவிந்த் பந்துக்கும் மீராபாய்க்கும் விபூதி கொடுத்து இதை கரைச்சு குடிங்கோ, உங்களுக்கு அழகான ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்புத்திரன் பிறப்பான்னு சொல்லிட்டு இவாளும் அதை குடிக்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு விட்டல் பந்த் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சாது ஒருத்தர் பிறந்தார். விட்டல் பந்த் பிறந்ததுக்கு அப்புறம் விட்டல் பந்த் எப்படி அப்படின்னா, சின்ன வயசுலயே வேதம் சொல்லிண்டு பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானத்துல இதை ரொம்ப திடகாத்திரமா பிடிச்சிண்டு அவ வந்து அதை விட விருப்பமே இல்லைனாலும் அதை கண்டினியூஸா பண்ணிண்டே இருக்கா. அப்போ ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் எல்லா க்ஷேத்ராடனமும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன வயசுலயே எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு பார்த்துட்டு எல்லா ஆண்டவனையும் சேவிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த மாதிரி அவ அப்பா அம்மா கிட்ட போய் கேக்குறா. அவ அப்பா அம்மாட்ட போய் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷம்டா குழந்தை, போய் எல்லா க்ஷேத்ராடனையும் போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. இவரும் எல்லா தேசத்துல இருக்க எல்லா க்ஷேத்ராடனுக்கும் போயிட்டு எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழியில ஆலந்தி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. ஆலந்தியில சித்தேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு. அந்த சிவபெருமான் கோவில்ல இவருக்கு என்ன பிடிச்சதோ என்னவோ தெரியல, அங்கேயே லகிச்சு போயிட்டார். அப்படியே அங்கேயே இருந்து அழகா அந்த சுவாமியை வந்து பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, டெய்லி வேதம் சொல்றது, இந்த மாதிரி அவ கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கா. அந்த ஊர்ல இருக்க குல்கரணி அப்படின்னு சொல்லுவா. குல்கரணினா யாரு அப்படின்னா மணிக்காரர்னு பேரு. மணிக்காரர் சித்தோபந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அழகான ருக்மிணி பாய் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொன் குழந்தை இருக்கு. சரி, இவா வந்து பார்த்துட்டே இருக்கா. அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப அழகாவும் இருக்கான், வேதம் தெரியறது, மந்திரம் தெரியறது, பூஜை புனஸ்காரத்தெல்லாம் நல்லா திடகாத்திரமா பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஒரு ஐடியா வர்றது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்கு, இவரை பார்த்தா ரொம்ப அழகாவும் இருக்காரு, எல்லாமே தெரிஞ்சவராகவும் இருக்காரு. நம்ம பொன் குழந்தைகளுக்கு வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. இப்படியே நினைச்சிட்டு சரி அடுத்த நாள் காலையில போய் ஊர்ல இருக்கிற பெரியவாட்டெல்லாம் போய் கேட்டுட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்னு சொல்லி போய் ராத்திரி போய் படுக்கிறா. ராத்திரி போய் படுத்த உடனே என்ன ஆறுது அப்படின்னா, சாக்ஷாத் நம்ம பாண்டுரங்கரே அந்த சித்தோபந்தோட கனவுல போய் உன்னோடைய பொண்ணுக்கு விட்டல் பந்த் தான் கணவர், இவாளால நாலு சத்புத்திரர்கள் கண்டிப்பா பிறப்பான்னு பாண்டுரங்கரே வந்து சொல்லிட்டார். இவர் என்ன பண்ண முடியும், இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா எடுத்தது. அதனால அடுத்த நாள் காலையில போய் நம்ம விட்டல் பந்துக்கிட்ட இந்த எல்லா கதையும் நடந்த கதை எல்லாமே சொல்றார். சொன்ன உடனே, நான் எனக்கு இப்போ சின்ன வயசுதான் ஆறுது, எல்லா க்ஷேத்ராடனமும் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இப்பவே கல்யாணம் பண்ணிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறார். பேசிட்டு சரி இப்ப என்ன சொன்னேன், நீங்க உங்க கனவுல பாண்டுரங்கர் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னாரு, அதே பாண்டுரங்கர் என் கனவுலையும் வந்து சொல்லட்டுமே, அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதே ராத்திரி நம்ம சாக்ஷாத் பாண்டுரங்கர் போய் விட்டல் பந்தோட கனவுல, உனக்கு ருக்மிணி தான் மனைவி, உங்களால நாலு சத்புத்திரர்கள் கண்டிப்பா இந்த பூமியில ஜனிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சாக்ஷாத் அப்படியே பாண்டுரங்கரே வந்து சொன்னதுனால நேரடியா வந்து
சித்தோபந்த் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா. மறுபடியும் அவ ஊருக்கே போயிடுறா, திரும்ப அவ ஊருக்கு போய் அழகா அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கா. இப்படியே ஒவ்வொரு நாளும் போக திடீர்னு நம்ம விட்டல் பந்துக்கு ஒரு ஆசை வந்துடுது. என்ன ஆசை அப்படின்னா சன்னியாசம் போகணும்னு ஒரு ஆசை. சன்னியாசம் போறதுங்கிறது ஒரு ஆசையா? கிடையாது. துறவரை மேற்கொள்ளணும் அப்படின்னா எல்லா ஆசையிலையும் விட்டுட்டு அப்படி போய் துறவரம் கொள்ளணும். இவருக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்னே ஒரு ஆசை வந்துடுத்து. ஏ சரின்னு சொல்லிட்டு மனைவிட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் காசிக்கு போகணும், எனக்கு வந்து சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொன்னோடனே என்னன்னா இப்படி சொல்கிறேன், நமக்கு தான் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லி சாக்ஷாத் பாண்டுரங்கரே சொல்லியிருக்காருல்ல, இப்போ வந்து இப்படி சொன்னால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல இவர் அதை வந்து விட்டுடுறார். அப்படியே சரி கொஞ்ச நாள் போகட்டும்னு இன்னும் கொஞ்ச நாள் போக போக ராத்திரி நன்னா தூங்கின்னு இருக்கா ருக்மிணி. நன்னா தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னா விட்டல் பந்த் பொறுமையா ருக்மிணி கிட்ட தூக்க கலக்கத்துல இப்ப நான் காசிக்கு போலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவ சரிண்ணா போயிட்டு வாங்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துடுறா. அப்படி கொடுத்த உடனே இவருக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லி எல்லா சேத்ராடனுக்கும் நடந்தே போறாள். காசிக்கு போறது என்ன சும்மாவா, என்ன ஃபிளைட்லயுமா பஸ்லயுமா போவார், அவரு நடந்தே குடுகுடுன்னு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்க நம்ம ருக்மிணி பாய்க்கு எங்கேயோ போனாரு, இன்னும் ஆலையே காணுமே, இந்த நேரத்துக்குலாம் இங்கே வந்துடுவாரு, ஆலையே காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசெல்லாம் அப்படியே கவலைப்பட ஆரம்பிச்சுடுத்து. கவலைப்பட ஆரம்பிக்க அவ அப்பாட்ட போய் சொல்றா, அப்பா இந்த மாதிரி காணும்பா அவரை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல சித்தோபந்த் கேட்குறாரு, என்னடி ராத்திரி ஏதாவது பர்மிஷன் கீது கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அம்மா. ஆமாப்பா அவ வந்தா ஏதோ கேட்டா நானும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சரிதா போச்சு போ, அவர் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாருடி, என்னடி இப்படி பண்ணிட்டே, நீயே இவ்வளோ வேத அத்தியானம் பண்ணி இவ்வளோ பூஜை பணஸ்காரம் பண்ணி இவ்வளோ சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சும் அவர் இப்படி உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கர கவலையில போயிட்டாலாமா. இப்படியே விட்டல் பந்தும் வந்து காசிக்கு போயிடுறா. காசிக்கு போய் ஒரு இடத்துல நின்று எல்லா பக்கமும் பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ராமானந்த சுவாமிகள்னு சொல்லி பெரிய சுவாமிகள் அங்க காசியில, அந்த காசியில ராமானந்த சுவாமிகளை பார்த்துட்டு பார்த்த க்ஷணமே அவர் தான் எனக்கு குரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணோடனே அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் சன்னியாசம் வாங்கிக்கணும், நீங்க அதுக்கு எனக்கு இது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு நீ எங்கிருந்து வர என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்கிறார். கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சூக்ஷமமான ஒரு கேள்வி கேட்கிறார் ராமானந்த சுவாமிகள். உன்னை நம்பி யாரா இருக்காளான்னு கேட்கறா. எதுக்காக அந்த கேள்வி கேட்கறா அப்படின்னா, அதாவது கல்யாணம் ஆகாம இருந்தா அம்மா கிட்ட நான் சன்னியாசம் போறேன்னு அவ முழு மனசோட போயிட்டுவான்னு சொல்லி சொன்னால் மட்டுமே தான் சன்னியாசம் யாரு பிரம்மச்சாரி வாங்கிக்கணும். இதுவே கிரகஸ்தாலா இருந்தா அவ வந்து மனைவி கிட்ட முழு உத்தரவாதமும் வாங்கிட்டு தான் சன்னியாசம் போகணும். இவர் தான் என்ன பண்ணாரு, சூக்ஷமமாக கேள்வி கேட்டுன்னு வந்துட்டாரு. அவர் வந்து கேட்குறாரு, உன்னை நம்பி யாரா இருக்காளான்னு கேட்க இவர் ஒரு அழகான ஒரு பதில் சொல்கிறாரு. அது அழகுன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு மாதிரி சூக்ஷமமான பதில் தான். என்னென்னா, என்னை நம்பி யாரும் இல்லை, யாரை நம்பியும் நானும் இல்லைன்னு ஒரு சொல்லிடுறார். அவர் சொன்னால் அந்த பதில் பிடிச்சிடுத்து அவருக்கு. அவருக்கு பிடிச்சோன்னே ஆக வேண்டிய வேலையெல்லாம், அதுக்கப்புறம் ஆக வேண்டிய சன்னியாச வேலைகள்லாம் இருக்குமா அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சைத்தன்யாசிரம சுவாமிகள் அப்படின்னு தீட்சை கொடுத்துடுறா. இப்படி வருஷ கணக்கில் போயிடுறது, 12 வருஷம் ஆயிடுறது. அந்த பக்கம் ருக்மிணியை பார்த்தா கதறா அழறா, அப்படியே கண்ணை பார்த்தா தீப்பிழம்பா கொதிக்கிறது, உடம்பு மெலிஞ்சுண்டே வந்துட்டு இருக்கு. சித்தேஸ்வரரை அந்த இந்திராயணி நதிக்கரையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து அவ கண்ணீர் ஜலத்தோட மிக்ஸ் பண்ணி அந்த சித்தேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி கதறா, என் புருஷனோட என்னை சேத்தி வைன்னு. அப்போ இந்த சித்தேஸ்வரருக்கு கிட்ட போட்ட மனு என்னன்னா, காசி விஸ்வநாதருக்கே கேட்டுடுத்து, திடீர்னு ராமநாத சுவாமிகளுக்கு என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துடுத்து. அவளோட ஆயிரக்கணக்கான சிஷ்ய கோடிகள் எல்லாம் கூட்டிண்டு அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு இருக்கா. அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது என்னாருது அப்படின்னா, இங்கே சித்தேஸ்வரர் கோயிலில் பார்த்துடுறார். பார்த்தோன்னா அவளாக அங்கே உருகி வேண்டின் இருக்கா. அவளை பார்த்தோன்னா சரி ஏதோ குழந்தை இல்லை போல அப்படின்னு சொல்லி ராமநாத சுவாமிகள் புத்திர பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு மாதிரி ஏளனமான ஒரு விரக்தியான ஒரு சிரிப்பு அவளுக்கு வருது. எங்கே சுவாமி புத்திர பிராப்தி ரஸ்துன்னு சொல்கிறேல்ல, பாண்டுரங்கரே கனவுல வந்து
உனக்கு நாலு சத்புத்திரர்கள் பிறப்பாருன்னு சொல்லி அவர் என்னை விட்டுட்டு காசிக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லா விஷயமும் கேட்கிறார். எப்படி இருப்பார், என்ன ஏது, எப்படி என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்டவுடனே சித்தோபந்தும் ருக்மிணி பாயும் சொல்லிகிட்டே இருக்க என்னோட வாங்கோன்னு காசிக்கு அழைச்சிட்டு போயிடுற ராமநாத சுவாமிகள். காசிக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா, தூரத்துல இருந்து நம்ம வீட்டில் நம்ம யாரு சைத்தன்யாசிரம சுவாமிகள், இப்போதான் பேர் மாத்திட்டோமே, சைத்தன்யாசிரம சுவாமிகள் அங்க இருக்கார். விட்டல் பந்த் அப்படின்னு கூப்பிடுற, டக்குன்னு திரும்பி பார்த்து விடுறா. ஆஹா, பேர் மாத்தி 12 வருஷம் ஆச்சு, விட்டல் பந்த்னு சொன்னோன்னா திரும்பி பாக்குறியே, பேரோட பாசம் போகலையோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுத்து இந்த பேரை கேட்டு, அதனால என்னமோ தெரியல, என்னையே தெரியாம திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி திரும்பினவுன்னே, சரி உங்ககிட்ட சரி கீழே சில கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆலந்தின்ற கிராமம் தெரியுமோ அப்படின்னு கேட்கிறார். ஒரு மாதிரி பதில் சொல்ல முடியாம அப்படியே தணர்றார். சரி, சித்தோபந்த் அப்படின்றவா தெரியுமோ அப்படின்னு கேட்கிறார். யார் அவரு, மாமனார் மாட்டின்றார். அப்புறம் என்னாச்சு, ருக்மிணி பாய் யார் தெரியுமோ அப்படின்னு கேட்டோடனே அப்படியே தலை குனிஞ்சவர் எந்திருக்கவே இல்லை. தெரியுமே அவருக்கு தான் தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு, மகா பாபம் பண்ணிட்டேப்பா, உனக்கு சந்நியாசம் கொடுத்த எனக்கும் பாபம், வாங்கின்ற உனக்கும் பாபம், அங்க சுமங்கலி அங்க கதர்றாங்க, அவளை விட்டுட்டு வந்து எப்படி நீ உன்னால இவ்வளவு பெரிய பாபத்தை பண்ண முடியுதுன்னு சொல்லி, எனக்கு தெரியாது, இப்பவே உனக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு மறுபடியும் ருக்மிணி அம்மாளோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ மறுபடியும் உன்னோட குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறேன்னு சொல்லிட்டார். குருவோட வாக்க வந்து என்னைக்குமே யாரா இருந்தாலுமே மீறமாட்டான், குரு சொன்னது சொன்னதுதான், அதை வந்து மீற அதிகாரமே நமக்கு கிடையாது. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னு உடனே திடீர்னு அவர் என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லிட்டு ஏத்துண்டு அவரும் போயிட்டார். அவர் அவளுக்கு நடக்க வேண்டிய சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறா, ஆலந்திக்கு போயின்னு இருக்கா. ஆலந்திக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. சம்சாரியா அதாவது சன்னியாசியா போனவர் திரும்ப சம்சாரியாராரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடுது. அப்படி தெரிஞ்சோன்னா என்ன ஆறுது அப்படின்னா, அந்த ஊரோட தலைவர் விஷோபா கேச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். விஷோபா கேச்சருக்கு வந்து பயங்கர கோபம். அவர் யாரு அப்படின்னா, எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் கரைச்சு குடிச்சவர் அவர். வேதத்துல அவருக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வேதம் படிச்சவாளுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும், அவள் சொல்றதுதான் வேத வாக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கிறவாள், அப்படி இருக்கிறவ வந்து அவ ஊருக்குள்ள வரும்போது என்ன ஆறுது அப்படின்னா, நில்லுங்கோ அப்படின்றா. ஏன் நில்லுங்கோ அப்படின்னு சொன்னார்னா, அது எப்படி சன்னியாசியா போனவன் எப்படி திரும்ப சம்சாரியா வரலாம், இதெல்லாம் வேத சாஸ்திரத்திலேயே சொல்லலையே, இதெல்லாம் தர்மத்துக்கே இல்லாத ஒண்ணு, எப்படி உங்களை ஊர்ல சேர்த்துக்க முடியும், எல்லா ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லிடுறா, இனிமேல் இவாளுக்கு உணவு ஆகாரம் யாருமே தரப்படாது, குடிக்க தண்ணி கொடுக்க கூடாது, இவா காட்டிலேயே வாழ்ந்துட்டு அங்கேயே அப்படியே இருந்துட்டும் ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. இவாளுக்கு என்ன புதுசா சந்நியாசம், அவா ஒரு பக்கம் 12 வருஷம், இவா ஒரு பக்கம், இவாவும் ஒரு பக்கம் 12 வருஷம்னு இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் ஆல்ரெடி இப்படிதான் இருந்தோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லி ருக்மிணி வந்து சொல்றா, என் கணவரோட இல்லாம 12 வருஷம் எனக்கு சன்னியாச வாழ்க்கை தான், இப்போ அவரோட இருக்கேன் நான், நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு அடர்ந்த காட்டுல போய் வாழ்றா. அப்படி அடர்ந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டுரங்கர் சொன்னது நிறைவேற போறது. எப்படின்னா, நிவர்த்திநாதர் அப்படின்னு முதல் புள்ள குழந்த, அதாவது பையன் பிறக்கிறார். யாருன்னா, சாக்ஷாத் நம்ம சிவபெருமானே பிறக்கிறார். அப்படி அவர் முதல்ல பிறக்கிறார். ஒரு 2 வருஷம் இடைவெளியில யுவனாம சம்வத்சரத்துல ஸ்ரவண மாசத்துல அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல 1275வது வருஷம் நம்ம கிருஷ்ணர் ஜனிச்சாரு. ரோஹிணி நட்சத்திரம் அப்படி இரு, எப்படி எங்க ஜனிச்சாருன்னா, சிறைச்சாலையில ஜனிச்சார். அடமழை அப்படி கொட்டும் போது கிருஷ்ணர் ஜனிச்சா, அதே நாள்ல நம்ம ஞானேஸ்வர் மகாராஜும் ஜெனிக்கிறார். அவளுக்கு அப்புறம் 2 வருஷம் இடைவெளியில சோபான் தேவ், அதாவது அவர் பிரம்மஸ்வரூபம், ஞானேஸ்வர் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து பாண்டுரங்க ஸ்வரூபம். இந்த மாதிரி 2 வருஷம், கடைசி 2வது வருஷத்துல சாக்ஷாத் பரமேஸ்வரி ஜெகன் மாதா அம்பாலா முக்தாயி அப்படிங்கிற ஒரு பேர்ல குழந்தையா பிறக்கிறா. இவா 4 பேரும் காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இவாளுக்கு பெருசாய் வெளியில இருக்கிறவா யாரையும் தெரியாது.
இவா நாலு நாலு பேருக்குள்ளேயே பாடுவா. நம்மள மாதிரி நார்மல் இந்த லோக விவகாரத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாவா. சந்துக்கலாச்சே சாதுக்கலாச்சே அவெல்லாம் எப்போ பாரு, நாமா 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 நாமாலேயே சொல்லுவா, நாமாலேயே விளையாடுவா, நாமா வச்சுதான் எல்லாமே போயின்னு இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாயின்னு இருக்கும் போது என்ன ஆறுது, நிவர்த்திநாதருக்கு 7 வயசு ஆறுது. 7 வயசு ஆன உடனே நம்ம விட்டல் பந்துக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. 7 வயசு ஆயிடுத்து, குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை வந்துடுத்து. உடனே என்ன பண்றாரு, நிவர்த்திநாதரை அழைச்சின்னு போய் சொல்றாரு, கிராமத்துக்கு கூட்டின்னு போறாரு. கிராமத்துக்கு கூட்டின்னு போய் விஷோபா கேச்சர்ட்ட இந்த மாதிரி என்னோட குழந்தைக்கு வந்து 7 வயசு ஆறுது, உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லும் போது சன்னியாசி பெத்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் ஒரு கேடா, இப்படிலாம் நீங்க ஊருக்குள்ளே வரப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் நானு, எப்படி ஒரு தைரியத்திலே நீங்க உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்ற, இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல இல்லைன்னு உனக்கு தெரியாதா, எல்லா வேதம்லாம் தெரிஞ்சுட்டு தானே நீ வந்து சன்னியாசியா போன, இப்ப திரும்ப மறுபடியும் சம்சாரியா வந்திருக்க, நீ எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்னு சொல்லி திட்டி அனுப்பிவிடுறா. அப்படியே ஒரு 2 வருஷமும் போறது. இப்போ ஞானேஸ்வர் மகாராஜுக்கு என்ன வயசு ஆறுது அப்படின்னா, அவருக்கு 7 வயசு ஆயிடுறது, நிவர்த்திநாதருக்கு 9 வயசு ஆயிடுறது. ரெண்டு குழந்தைகளுக்கும் பூனல் போடுற வயசு ஆயிடுது அப்படின்ற ஒரு இது வந்தது. ஏன் பூனல் போடுறது வந்து 7 வயசுக்குள்ள 9 வயசுக்குள்ள போடணும் அப்படின்னா, குழந்தை அதாவது குழந்தை வந்து 7 வயசுல இருந்து 9 வயசுக்குள்ள பூனல் போட்டா மட்டுமே தான் அவ தெய்வ மார்க்கத்துக்குள்ள வருவா. இல் அதுக்கு மேல போனா அவளுக்கு அவளுக்கு லோக விவகாரம்லாம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும், அவளுக்குலாம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் 7 வயசுல இருந்து 9 வயசுக்குள்ள உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சே ஆகணும்னு அப்பவே சொல்லியிருக்கா. அப்பவே அதுக்காக அவ வந்து போராடி இருக்கா, தார்மீகமா போராடி இருக்கா அவ. இந்த மாதிரி அவளும் போய் கேட்க, எப்படி அது அதேதான் அதே கேள்விதான், எப்படி வந்து சன்னியாசி குழந்தை வந்து எப்படி வந்து சன்னியாசி குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பூனல் போட முடியும் அப்படி இப்படின்னு கேட்டு, இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் சொல்றது அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவ என்ன சொல்றாருன்னா, தர்மசாஸ்திரத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லுனா நான் என்னன்னு சொல்றது, பிராணத்தியாகமே பிராயச்சித்தம்னு சொல்லிடுறா. பிராணத்தாகமே பிராயச்சித்தம்னு சொன்ன உடனே விட்டல் பந்துக்கு புரிஞ்சு கொடுத்து, நம்ம உயிர் போனாதான் குழந்தைகள் வந்து நன்னா இருக்கும், அவளுக்கு உபநயன சம்ஸ்காரம்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து, சரி பண்ணிடலாம் அதையும் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது நம்ம குழந்தைய நான் சமூகத்தில் சேர்த்திக்கணும், உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சே ஆகணும்னு அவ பிடிவாதமாக இருக்கார். அவர் போறாரு, ராத்திரியாவது இந்திராயணி நதிக்கரைக்கு போறாரு, அப்படியே ஜலசமாதி அடையலான்னு சொல்லி போகும்போது கையிலேருந்து பிடிச்சி யாரோ பின்னாடி இழுக்கிறா. யாருடான்னு பார்த்தா நம்ம ருக்மிணி. என்னண்ணா மறுபடியும் என்னை தனியாக விட்டுட்டு போறேலேண்ணான்னு கேட்குறா. என்னம்மா இப்படி சொல்கிறேன், நீயே நம்ம குழந்தைகளெல்லாம் நீ தானே பார்த்துக்கணும், அவளை உன்கிட்ட விட்டுட்டு தானே வர முடியும் நான் அப்படின்னு சொல்லி சொல்ல, அது எப்படிண்ணா இவ்வளோ நாளாக உங்களோடையே இருந்துட்டு உங்களோட ஒன்னோட ஒன்றா நான் இருந்து இப்போ நீ என்னை விட்டு தனியாக விட்டுட்டு போறேலே, எப்படி அது சாத்தியமாகும், இப்போ என்ன நம்ம குழந்தைல பார்த்துக்கணும் அவ்வளோதானே, அந்த சாட்சாத் ருக்மிணியும் பாண்டரங்கருமே பார்த்துக்கிட்டோம், அவா பார்த்துப்பா அவா போட்ட குழந்தைகள் தானேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜலசமாதி அடைஞ்சிடுறா. ஜலசமாதி அடைஞ்சோன்னே நிவர்த்திநாதருக்கும் ஞானதேவருக்கும் நல்லா தெரியறது, ஞானதேவ மகாராஜாவுக்கும் நல்லாவே தெரியறது இந்த மாதிரி அப்பா போயிட்டா அப்படின்னு. அவள் ரெண்டு பேர் தான் பரமபுருஷனாச்சே, எல்லாமே அவளுக்கு தெரியும். கீழே இருக்கிற சோபான் முக்தாபாய்க்கு ரெண்டு பேருமே நல்லா அவளை பார்த்துட்டு அப்படியே பாட்டு பாடிண்டு ஏதோ காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்துருக்கா. ஒரு நாள் தெரியுது நம்ம அப்பா அம்மா இறந்து போனதுக்கு ஏதாவது ஒரு நீதி வேணும்ல, ஏதாவது ஒன்று நடக்கணும், நல்லது நடக்கணும்ல அப்படின்னு மறுபடியும் ஊருக்குள்ளே போகிறா. ஊருக்குள்ளே போனோடனே அதே மாதிரி சபை கூடுறது எல்லாம் அதே சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு ஒன்றும் முடியல, எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. இதுக்காகவே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி சொல்ல, ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஊரில் போய் உங்களுக்கு சுத்தி பத்திரம் வாங்கிட்டு வாங்கோ அப்படிங்கிறா. சுத்தி பத்திரம்னா என்ன அப்படின்னா, நான் வந்து நாங்கள்லாம் சன்னியாசி பெற்ற பிள்ளைகள், எங்களுக்கு வந்து உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும், எங்களை சமூகத்தில் சேர்த்திக்கணும், அதனால் நாங்கள் வந்து பாபம் பண்ணலை அப்படின்னு அவா ஊர் தலைவர்கிட்ட இருந்து சுத்தி பத்திரம் வாங்கின்னு வாங்கோ, அப்போ நான் உங்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. குழந்தைகள் இங்கிருந்து நடந்து போகிறது எல்லாம் பசி பட்டினி, ஆனாலும் நாமா உடலை நாமா சொல்லிகிட்டே போயின்னு இருக்கா, நாமா சொல்லிகிட்டே போயின்னு இருக்கா, பாடிகிட்டே போயின்னு இருக்கா. அப்படி போகும்போது அந்த ஆலந்தி அப்படிங்கிற கிராமத்துக்கு மறுபடியும் போறா. போகும்போது விட்டல் பந்த் வந்து வேத அத்தியாயனெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம்லாம் படித்தா பார்த்தியா, அவள் வந்து மாமா வீட்டில் தான் படித்தா. விட்டல் பந்துக்கு மாமா கிருஷ்ணாஜின்னு பேர், அவர் ஆற்றுல இருந்து தான் படித்தார். அவர்
அதே மாதிரி இந்த குழந்தைக்கு தெரியாது மாமா அங்க இருக்காங்கறதெல்லாம் தெரியாது. போறாரு, அதே கிருஷ்ணாஜி வாசல்ல தான், அதே கிருஷ்ணாஜி ஆத்துல வாசல்ல தான் போய் நிக்கிறா. மாமா தாத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி தரையலா அப்படின்னு கேக்குறா. இவா நடுல போயிட்டே இருப்பா, யாருக்காவது வந்து குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லி நினைச்சா என்ன பண்ணுவான்னா, வர ரொட்டி, வர ரொட்டியை கொடுப்பாளாம் குழந்தைகளுக்கு. எப்படி மென்ன பிடிக்கும் அப்படியே, தொட்டுக்க இல்லாம நம்மளை சாப்பிட சொன்னா யாரா சாப்பிடுவோமா? மாட்டோம். அவ என்ன பண்ணுவான்னா, தண்ணியை நினைச்சு, தண்ணியில நினைச்சு சாப்பிடுவாளாம் குழந்தை. அப்படி அப்படியே ஒரு சில பேர் பாவம்னு கொடுப்பா, இன்னும் இந்த சில பேர் மாவு கொடுத்துடுவா, மாவு கொடுத்து நீங்களே பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா. வெறும் மாவு, தண்ணி வச்சு பிசைஞ்சு வெறும் மாவை சாப்பிடணும். இப்படிலாம் அந்த குழந்தை கஷ்டப்படுறது, கஷ்டப்பட்டு அந்த கிருஷ்ணாஜி ஆத்துக்கு போறது. கிருஷ்ணாஜி ஆத்துக்கு போயிட்டு, தாத்தா தண்ணி கொடுக்குறேலா அப்படின்னு கேட்குறா. உள்ள வாங்க, அவருக்கு தெரியாது அப்போ, உள்ள வாங்கோ குழந்தையில, எதுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்கேளே அப்படின்னு சொல்லி கேட்க, வேண்டாம் தாத்தா, நாங்கள் உள்ளே வந்தால் உங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவா, அதனால் நாங்கள் உள்ளே வரலை அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி சொன்னால் நான் ஊரை விட்டு ஒதுக்குறாளா, என்ன சொல்லிட்டு இருக்கேள், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கேட்க, வேணாம் தாத்தா வேணாம் தாத்தான்னு பயப்படுறா. அப்படி சொல்லும்போது, ஏன் உங்களுக்கு என்ன, எதுக்காக வந்திருக்கேளிங்கன்னா, எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து சுத்தி பத்திரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுத்தி பத்திரமா, எதுக்காக, ஏன், என்ன ஏதுன்னு இதெல்லாம் விசாரிக்கிறார். விசாரிச்சோன்னா, யார் குழந்தை நீ அப்படின்னு கேட்டதுக்கு, விட்டல் பந்தோட குழந்தைன்னு சொல்கிறான். கிருஷ்ணாஜிக்கு ஒன்றும் பொறுக்கவே இல்லை. விட்டல் பந்தோட குழந்தையா, உங்கள் தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்க, கோவிந்த் பந்த்ன்னு சொல்கிறா. ஓ, திரியம்பக பந்தோட கொள்ளு பேரர்களா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் கட்டி அணைச்சி விடுறா. அவரால் தாங்க முடியல, ஏன்னா அவள் மாமா, அவள் இவ மாமா, அவ மருமா, இதெல்லாம் மருமா குழந்தைகள் இது எல்லாமே. அப்படி கட்டி அணைச்சி விடுறா, கட்டி அணைச்சிட்டு, வாங்க குழந்தையெல்லாம், உங்கள் அப்பா எனக்கு மருமானாரா, நான் உங்களுக்குலாம் மாமா தாத்தா ஆறேன், எல்லாம் வாங்க உள்ளன்னு கூட்டின்னு போய் உள்ளே எல்லாம் சாப்பிட கொடுக்குறா, தண்ணி கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா, எல்லாமே பெயின் இருக்கு. என்ன சுத்தி பத்திரம் தானே வேணும், இன்னும் ரெண்டு நாளில் சபை கூட போகிறது, கிராம சபை கூட போகிறது, அப்போ உங்களுக்கு சுத்தி பத்திரம் வாங்கி தரேன்னு சொல்கிறா. ரெண்டு நாள் கழித்து கிராம சபை கூடுறது, எல்லா விஷயம்லாம் எல்லா ஊருக்கே தெரிஞ்சு கொடுத்து, தெரிஞ்சவொடனே என்ன சொல்கிறா, மறுபடியும் அதே ஆரம்பத்து புராணம் தான், சன்னியாசி பெற்ற குழந்தைகள் எப்படி இது உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறது, அப்படி இப்படின்னு விவாதம் போயிட்டே இருக்கு. குழந்தைகள் கெஞ்சரா கதறா, அப்படியே எப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், எப்படியாவது எங்களுக்கு ஒரு நீதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லும் போதுதான் இந்த மாதிரி நிவிருத்திநாதருக்கு அப்பேற்பட்ட நிவிருத்திநாதரே, கைலாசநாதர் அவரு மகா புருஷன், சாது, பயங்கர சாது, மனசுக்குள்ள நாமா மட்டும் ஓடிண்டே இருக்கும், வெளியில எதையும் பேச மாட்டார், சித்வஸ்து, அப்படியே பரபிரம்மமா இருப்பாரு அவரு. அவருக்கே கோபம் வந்து கொடுத்தான், பரபிரம்மருக்கே கோபம் வந்து கொடுத்தான், என்ன பேசிண்டே இருக்கா, நாங்க இவ்வளவு நாளா வந்து காட்டிலே தான் இருக்கா, அவ ஒரு வார்த்தை சொல்லிடுறா, என்ன எதுக்காக கோபம் வந்ததுன்னா, சும்மா சும்மா வந்து உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைங்கன்னெலாம் கேட்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும், நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுவே, நாளைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை விருத்தி பண்ணுவே, அப்படியே உங்கள் பாப்பம் அப்படியே தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்துட்டே இருக்கும், இதெல்லாம் பண்ணாதே, காடோட காட்டிலேயே வாழ்ந்துட்டு அப்படியே அதையே தின்னுட்டு அப்படியே செத்து போயிடுங்கன்னு சொல்ல நிவிருத்திநாதருக்கு கோபம் வந்துடுத்து. நிவிருத்திநாதருக்கு கோபம் வந்தவுடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இத்தனை நாளாக நாங்கள் அப்படி தான் இருந்தோம், எங்களுக்கு சுத்தி பத்திரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்படியே இருந்துடுறோன்னு கோவம் வரா. ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படியே கெஞ்சறாரா அவள் அண்ணாட்ட, அண்ணா வேண்டாண்ணா, அம்மாவும் அப்பாவும் பிராணத்தியாகம் பண்ணதுக்கு ஒரு நீதி இல்லாமல் போயிடுவோண்ணா, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னான்னு சொல்ல நிவிருத்திநாதர் அமைதியாடுறார். இதுக்கு நடுவுலையே நிவிருத்திநாதருக்கு, நம்ம பார்த்தோமே ககினிநாதர்னு சொல்லிட்டு, ககினிநாத சித்தர்னு சொல்லிட்டு கோவிந்த் பந்துக்கு விபூதி கரைச்சி கொடுத்தாருன்னு சொல்லி அவரோட அனுகிரகம் கிடைக்கிறது, அவர் வந்து நிவிருத்திநாதருக்கு குருவாயிடுறாரு. அவர் ராம நாமத்தோட கிருஷ்ண நாமமும் சேர்த்தி ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு மந்திரோபதேசம் பண்ணி வச்சுடுறார். நிவிருத்திநாதர் தான் ஞானேஸ்வர் மகாராஜுக்கு குரு, அண்ணா அப்படியே தம்பி, அவ ரெண்டு பேரும் குரு. அப்படி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கிராம சபையில் இருக்கிறவ அந்த தலைவரை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டான்றா. அப்படி சொல்லும்போது ஊரில் இருக்கிற எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஒரே வஸ்து தான் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ என்ன சொல்ல வரா அப்படின்னா, அந்த சித்வஸ்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்னே ஒரேதே சொல்லின்னு இருக்கா. இப்போ உயர்ந்த குலத்தில் பிறந்தவாளுக்கு மரியாதையா, இல்லை நித்தியமும் அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கவாளுக்கு மரியாதையான்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து, என்ன இவன் எப்படிலாம் பேசின்னு இருக்கான் அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு வீரனுக்கு பிறந்த குழந்தை கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்தா
அவனை வீரனுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாளா இல்ல கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுறாங்கிற மாதிரி சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. இதே கேள்வியதான் அதே அவரும் கேட்கிறார். கேட்கும் போது சும்மா வேதாந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காது நீ அப்படின்னு சொல்லி சொல்றா அவரு. சொல்லிட்டு இருக்கும் போதே, ஒன்னும் இல்ல மாமா, உங்களுக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் தான் எனக்கும் எனக்குள்ளயும் இருக்கு. சரீரம்தான் வேற வேறையே தவிர எல்லாருக்குள்ளயும் ஆத்ம ஞானம்ங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன ஆத்ம ஞானம் ஒண்ணுன்ற? சரி ஓகே, அதெல்லாம் தத்துவ ரீதியா எல்லாம் சரிதான், விவகார லோகத்துக்கெல்லாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி இப்ப சொல்ற ஒரு தூரத்துல அங்க ஒரு எரும மாடு இருக்கு, அது கேணி கட்டிண்டு தண்ணி எல்லாம் நிறைச்சுட்டு அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னமோ சொன்னியே, உனக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் எனக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணுன்னு. இதோ அங்கேயே ஒரு எரும மாடு இருக்கு பத்தியா, அதுக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் ஒன்னான்னு கேட்டா, ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றாரு, ஆமா உங்களுக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் எனக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் நம்ம அந்த எரும மாட்டுக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணுதான் அப்படின்னு சைட்ல பாருங்கன்னா உங்களை எரும மாடோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு பேசுங்க, நீ வந்து அதிகமா பேசுற, வேதாந்தம்லாம் என்கிட்ட பேசாத, எப்படி அது தர்மசாஸ்திரத்துக்கு மீறி நான் எப்படி நான் ஏதோ இதை பண்ண முடியும் அப்படின்னு மறுபடியும் சொல்றதே சொல்றா. என்னமோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன பண்றான்னா, என்னமோ சொன்னீங்க, இப்போ எனக்கு வேதம் தெரியும், நான் வேதம் சொல்லுவேன், உனக்கு அந்த அருகதையே கிடையாது, என்னமோ எரும மாடு நம்ம ஒன்று ஒன்றுன்னு பேசிட்டு இருக்கே அந்த எரும மாடு வேதம் சொல்லுமான்னு கேட்க, உங்களுக்குள்ள இருக்கிற பகவான் சங்கல்பிச்சு நீங்க வேதம் சொல்ற மாதிரி எரும மாட்டையும் வேதம் சொல்ல வைக்கும்னு சொல்றார். என்ன எரும மாடு வேதம் சொல்லுமா அப்படிங்கிறார். எரும மாடு வேதம் சொல்லுமா, என்ன சொல்லிட்டு இருக்க நீயே அப்படின்னு, ஆமா வேதம் சொல்லும் அப்படிங்கிறார். இங்க கூப்பிட அந்த எரும மாட அப்படின்னு அந்த ஆள் வரா, சாமி சொல்லுங்க, என்னமோ யாரோ பெரியவங்க எல்லாம் நிக்கிறாங்க சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு, எங்க எரும மாடு வேதம் சொல்லவை அப்படின்றா. பகவான் சங்கல்பிச்சா கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறா. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பெரிய பெரம்பெடுத்து எரும மாட்டு மேல டாப்புன்னு ஒண்ணு வைக்கிறான். வச்ச உடனே ஞானேஸ்வர் ஆ அப்படின்னு கத்துறார், எப்படி நடிக்கிறான் பாருங்கண்ணா அப்படிங்கிறா. ஏன் அப்படி அப்படின்னா, சர்வார்த்த பாவம் வேணும், எல்லா சித்தஸ்தும் ஒண்ணுன்னு நினைக்கணும். ஒண்ணுன்னு நினைச்ச உடனே ஞானேஸ்வர் மகாராஜோட முதுக திருப்பி காட்டும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பெரம்போட தழும்பு இருக்கு அங்க, சர்வார்த்த பாவம் அதுதான். அப்படி பண்ணும்போது உனக்கு தழும்பு வந்திருக்கு எனக்கு இல்லையே அப்படின்னதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் சர்வார்த்த பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்போ நடக்கிற விஷயத்த பேசு, எரும மாடு வேதம் சொல்லுமா சொல்லாதான்னு மறுபடியும் அதுக்கே வரா. கண்டிப்பாக நடக்கும்னு ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து எரும மாட்டு மேலே கை வைக்கிறார். எரும மாடு பண்ண பாக்கியம் ஞானேஸ்வர் மகாராஜ் தலையில் கை வைக்கிறார். ஞானேஸ்வர் மகாராஜ் கையை வச்ச உடனே ஸ்ரீ ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லி ஸ்ரீ குருப்யோ நமஹ அப்படின்றார். குருப்யோ நமஹ என்ன சொல்லுவானா, அவளோட குரு ஃபர்ஸ்ட் குருவை சொல்லி தான் ஆரம்பிப்பா. ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் அக்னிமீலேன்னு சொல்ல, கூட்டத்திலிருந்து ஒருத்த டாப்புன்னு வாய அடைச்சுட்டான். அடைச்ச உடனே என்ன இருது, ஐயோ உனக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணலடா, பூனல் போடலடா, வேதம் சொல்லாதடான்னு வாயை டப்புன்னு அடைச்சுட்டான். அடைச்ச உடனே என்ன இருது, எரும மாட்டு வாயிலிருந்து வேதம் வராதுன்னு சொடுத்து, எரும மாட்டு வாயிலிருந்து ராம்கிருஷ்ண ஹரின்னு சொல்லி ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் அக்னிமீலேன்னு ஆரம்பிச்சு கொடுத்து நிறுத்தவே இல்லை, சொல்லிண்டே இருக்கு. எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவாளாம், அப்பா என்ன ஆச்சரியம் இது, எரும மாடு வாயிலிருந்து வேதம் வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. அப்போ இவ சாதாரண குழந்தைகள் இல்லை, தெய்வ குழந்தைலவ, நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அவளை, நம்ம பெரிய பாப்பி, நம்ம ரொம்ப பெரிய பாப்பி, குழந்தைன்னு தெரியாம எரும மாட வேதம் சொல்ல வச்சுட்டா அவரை தெரியாம இவ்வளோ நிந்தனை பண்ணியிருக்கோமேன்னு சொல்லி அவ கதறா அப்படியே. உடனே ஞானேஸ்வர் மாவுளி பரம கருணி என்ன அப்படியே என்ன சொல்றது, அந்த கிராம தலைவரோட காதுல புதக்குன்னு உழுந்துடுறார். ஏன் ஐயோ என் காலில் விழாதே, எழுந்திரிங்கோ எந்திரிங்கோ, நாங்க தான் மகாபாபம் பண்ணியிருக்கோம், உங்களை போய் நாங்க இப்படி நிந்திரிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ வேத பண்டிதால் இருக்கேள், இந்த இடத்துக்கான சாநித்தியம் அப்படி, எவ்வளோ வேதம் உச்சாடனம் பண்ணியிருக்கேள், அதனால தான் வந்து எரும மாடு வேதம் சொல்லித்துன்னு சொல்லிட்டார் அவர். அவருக்குள்ள அவ்வளோ ஒரு தன்னடக்கம் அப்படி அப்படி சொல்லவும் எல்லாரும் கதற, அந்த கூட்டத்தில் இருக்கிறவெல்லாம் அழற அப்படியே அப்படியே அழுந்தே இருக்கும்போது அந்த கிராம சபை தலைவர் வந்து தூக்கிண்டு போறாரு, ஓடி வராரு, அவரை ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரின்னு பாடி பாடுறா அப்படியே.
ராணேஸ்வருக்கு கால் மேல படுறதே, அவர் மேல கால் கால் படுறதே, நான் இறக்கி விடுங்கோ, நான் நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன்னே சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்க, சுத்தி பத்திரம் வேணும் எங்களுக்கு, சுத்தி பத்திரம் கொடுத்துருங்கோ, எங்கள் ஊரில் அதை இருந்தால் தான் எங்களை மதிப்பா, அதை எங்களை அது இருந்தால் தான் எங்களுக்கு மேற்கொண்டு மற்ற விஷயம்லாம் நடக்கும்னு சொல்ல, உங்களுக்கு சுத்தி பத்திரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா மறுபடியும், இது என்னடா பழைய வம்பா போச்சு, இத்தனை அற்புதம் பண்ணியுமா இப்படி, அவள் கூட்டத்தில் இருக்கிறவாளே வந்து இப்போதானே ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கு, இவர் என்ன மறுபடியும் தரமாட்டேன்னு சொல்கிறாரு, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு நினைக்க, இதுக்கு முன்னாடி சுத்தி பத்திரம் ஏன் தரமாட்டேன்னு சொன்னேன்னா, உங்களுக்கு அதுக்கான அருகதை இல்லைன்னு சொன்னேன், உங்களுக்கு சுத்தி பத்திரம் தரத்துக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு சொன்னா அவாளாம் மகாபுருஷா அவாளாம், அவளை போய் நம்ம சுத்தி பத்திரம் தர்றதா அப்படின்னு சொல்ல, அவர் கிண்டலும் கேலியுமா, மாமா நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எங்களுக்கு சுத்தி பத்திரம் மட்டும் கொடுத்துருங்க மாமா அப்படின்ற. சுத்தி பத்திரமும் எழுதுறா, சுத்தி பத்திரம் எழுத எழுத கடைசியில் அவர் அந்த அந்த எங்கே நடந்தது என்ன ஏது வருஷம் விவகாரம் எல்லாமே எழுதுறா. கடைசியாக ஒரு சம்பவம் நடக்கிறது, அது என்ன அப்படின்னா, இவா வரத்துக்கு இந்த கிராம சபை கூடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவள் மாமா தாத்தாத்தில் சிரார்த்தம் வருது. சிரார்த்தம் வந்தோடனே குழந்தையெல்லாம் இருக்கீங்க, அவள் வந்து ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்டவாள்லாம் தெரிஞ்செடுத்து, தெரிஞ்சதுக்கப்புறமும் வைதிகாலெலாம் நான் வரமாட்டேனே சொல்லிட்டா, நான் வந்து வேதம் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சார்தம் காரியம் பண்ணோம் அப்படின்னா எங்களை ஊர்லேருந்து தள்ளி வச்சுடுவா, அதனாலன்னு சொல்லிட்டு அவள்லாம் வரமாட்டேன்னே சொல்லிட்டா மாமா தாத்தா கிட்ட கிருஷ்ணாஜி கிட்ட. இவர் ரொம்ப கவலைப்படுறாரு, கவலைப்பட்டு ஆத்துக்குள்ளே வராரு. ஆத்துக்குள்ளே வந்து நிவர்த்திநாதர் கேட்குறாரு, என்ன மாமா தாத்தா மூஞ்சிலாம் வாடி இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வைதிக காரியம் அதாவது நம்ம சார்தம் பண்ணுறதுக்கு வைதிகா வரமாட்டேன்னு சொல்லிட்டா, பிராமணாலும் சாப்பிட்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, வரமாட்டேன்னு சொன்னோன்ன எங்களால் தானே தாத்தா அப்படின்னு அவன் நிவர்த்திநாதர் வந்து மனசில் வந்து உருகிறார். உருகுனா அப்படிலாம் இல்லை குழந்த அப்படின்னு சொல்ல, ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறாரு, அதனால் என்ன தாத்தா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீங்களே பண்ணிவிடுங்கல்ல அப்படின்றார். நீங்களே பண்ணிவிடுங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணப்படாது குழந்த, ஆற்றுக்கு வைதிகா கண்டிப்பாக வேணும், அவாவா ஆற்றுக்கு அவாவாளுக்குன்னு வாத்தியார் இருப்பா, அவளை வச்சு தான் ஸ்ரார்த்தம் பண்ணணும்னு அப்போவே சொல்லியிருக்கா. ஸ்ராத்தம்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, ஸ்ரத்தையாக பண்ணுறது தான் ஸ்ராத்தம்னே சொல்லியிருக்கா. ஸ்ரத்தையாக பண்ணணும், எந்த நிலைமைக்கு நம்ம இருந்தாலும் பிச்சையை எடுக்கிறோம் அப்படின்னா கூட, அந்த நிலைமையில் இருந்தால் கூட ஸ்ராத்தத்தை விடப்படாது. நம்ம முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணி எவ்வளோ காலம் நம்ம போகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போவே நல்லா அழுத்தி சொல்லியிருக்கா நமக்கெல்லாம். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பரவாயில்ல மாமா தாத்தா நீங்கள் வந்து நீங்களே மந்திரம் சொல்லுங்கோ, நாங்கள்லாம் வந்து இங்கே நாம இது பண்ணுறோம், நாங்கள் நாமா சொல்கிறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னா, அப்படிலாம் இல்லை குழந்த, சிராதம் நடக்கும்போது சிராத காரியம் தான் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம்லாம் பண்ணப்படாது, அதுக்கான காலம் அதை வேலை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல மாமா தாத்தா பண்ணுங்கோ அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணிடுறா. அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நம்ம காரியம் நடக்கணுமே அப்படின்னு குறிச்சத்தை ஆவாகனம் பண்ணி அவள் அந்த பக்கம் ஆரம்பிச்சுடுறா. இவா குழந்தையெல்லாம் என்ன சொல்றது, மகா மந்திரமான ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு அந்த அந்த மகா மந்திரத்தோட சாரமான ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி 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 அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பண்ண உடனே இவரும் பண்ணிட்டு இருக்கா. பண்ண உடனே தூரத்துலேருந்து தேஜோமயமான ஒரு ஒளி வர்றது, என்ன நடக்கிறதுனே தெரியல, தேஜோமயமான கண்ணை பறிக்கிற ஒளி அது. தேஜோமயமான ஒளி மூலமா பித்ருக்களே வந்துடுறா, பித்ருக்களே வந்துடுறா. நாம சங்கீர்த்தனம் பண்ணி மந்திரம்லாம் சொல்லி அந்த நடக்கக்கூடிய காரியமெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால பித்ருக்களே வந்துடுறா. பித்ருக்களே வந்து அந்த ஸ்ராத்தத்தை ஏத்துக்கிறா. மாமா தாத்தாக்கு கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது, அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளியில் போய் எல்லார்ட்டையும் சொல்ல யாருமே அதை கவனிக்கவே இல்லை முதல்ல, ஏன்னா அவளுக்கு தான் தெரியாதே இந்த மாதிரி பின்னாடி வேதம் சொல்ல எரும மாடு வேதம் சொல்ல போகிறது அப்படின்லாம் அதை அவளுக்கு தெரியாதே. இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சுத்தி பத்திரத்தில் எழுதுறா. இன்றைக்குமே ஆலந்தி அந்த ஆலந்தி கிட்ட போனேன்னா அந்த எரும மாடு வேதம் சொல்கிறத சித்திரப்படமாக வரைஞ்சி வச்சிருக்கா. எரும மாடோட வாயிலேருந்து அக்னிமீலேன்னு வர்ற மாதிரி சித்திரப்படம் இருக்குது அங்கே இன்னுமே.
இன்னுமே ஆலந்தி போனா அதெல்லாம் தரிசிக்கலாம் கண்டிப்பா. இந்த மாதிரி இவாளும் அந்த சுத்தி பத்திரம் வாங்கிடுறா, அவ ஊருக்கு போயிட்டு இருக்கா. அவ ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆறுதுன்னா, அவ ஜனங்களுக்கெல்லாம் அவளை விட்டுட்டு வர மனசு இல்லை. நிவிருத்தி ஞானதேவ் சோப்பான் முக்தபாய் நாலு பேரையும் விடுறதுக்கு மனசு இல்லை. பின்னாடியே போறா, பின்னாடியே போயிட்டே இருக்கா. அவ ஊருக்கு பக்கத்துலயே வந்தாச்சு, எல்லாம் போயிட்டே இருக்கா. பின்னாடி போயிட்டே இருக்கும்போது நிவிருத்திநாதர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ அவளுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா சொல்கிறேன் பிரசாதம் எப்படின்னா, நான் என்னென்னா தரது, என் கையில் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, பகவத்கீதையை கிருஷ்ண பகவான் வந்து பகவத்கீதையை சமஸ்கிருத மொழியில் பண்டிதாளுக்கு மட்டும் புரிகிற மாதிரி அந்த சமஸ்கிருத லாங்குவேஜில் வந்து உபதேசம் பண்ணியிருக்கா. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே பகவத்கீதையை மராட்டி மொழியில் நம்ம பாமர மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு விளக்க உரிய வியாக்கியானம் பண்ணணும்னு சொல்லி நிவிருத்திநாதர் வந்து சொல்ல, அண்ணாவோட பேச்சை மறுக்காமல் குரு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவள் வந்து வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்க போது, என்ன யார் யார் வாயிலேருந்து என்ன வரப்போகிறதுன்னு தெரியல. ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா, யார் வாயிலேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு. தூரத்துலேருந்து ஓன்னு ஒரு அழுகுரல் வருது. என்னென்னா, நீ எல்லாரும் அங்கே போகிறா, எல்லாம் அங்கே போனோடனே ஒரு பிராமணா இறந்துடுறாரு. மனைவி கதறி அழறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேர் என்னன்னு கேட்குறா, சச்சிதானந்தன்னு சொல்கிறா. ஞானேஸ்வர் அங்கே ஒரு லீலை பண்ணுறாரு, தலையை தடவி கொடுக்குறார், சச்சிதானந்தன் எழுந்து உட்காந்துக்கிறார். சச்சிதானந்தன் எழுந்து உட்கார்ந்த உடனேயே, பிரம்மா போட்ட இந்த ஜென்மம் முடிஞ்சிடுத்து, நான் காலமாயிட்டேன், இது ஞானேஸ்வர் போட்ட பிச்சை எனக்கு, இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் அவரை விட்டு ஒரு க்ஷணம் நகரமாட்டேன்னு சொல்லிட்டார். சச்சிதானந்தனை வச்சு 700 ஸ்லோகம் பகவத்கீதைய 9000 ஸ்லோகமாக மராட்டி மொழியில் எழுதுறார். எல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் அவ்வளோ அழகாக புரிகிற மாதிரி தெளிவாக எக்ஸாம்பிள்ஸோட அப்படி எழுதுறா. 9000 ஸ்லோகத்தையும் எழுதி முடிக்கிறா 14 நாளில். ஞானேஸ்வருக்கு வயசு என்ன? 14 வயசு. 14 வயசில் கீதா உபதேசத்தை வேற மொழியில் வியாக்கியானம் பண்ணுறார் அவர். எல்லாம் அதை வந்து அவளோட அந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துடுங்கன்னு சொல்லி எல்லாம் அதெல்லாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி நிவிருத்திநாதருக்கு படு சந்தோஷம். குழந்த, எதுவுமே கேட்டது இல்லையடா, நீ ஏதாவது ஒன்று கேளுடா, நான் உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம யார் ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மாலாம் தன்னோட குழந்தைகளுக்காக மட்டும்தான் வேண்டிப்பா, அவளோடதுக்கு எதுக்குமே என்றைக்குமே வேண்டிக்க மாட்டாள். என் குழந்தை இப்படி இருக்கணும், என் குழந்தைக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் குழந்தை நன்னா படிக்கணும், என் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், என் குழந்தைகளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படிலாம் தான் வேண்டிப்பா. அந்த மாதிரி நம்ம ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் சதா சர்வகாலமும் நாம சொல்லிண்டு அன்போடையும் பிரேமையோடையும் பக்தியோடையும் நாமத்தை சொல்லிண்டே இருந்து அவள் கடை தேற்றிடணும், அதுக்கு நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும்னா அப்படின்னு சொல்ல, கூட்டத்தில் இருக்கிறவாள்லாம் ஓன்னு கதற ஆரம்பிச்சுட்டா மறுபடியும். ஐயோ, அம்மா மாதிரி எங்களுக்கு இப்படி சொல்கிறேல நீங்கள் அப்படின்னு மாவுலி மாவுலி மாவுலின்னு கத்துறா. மாவுலி அப்படின்னா தெய்வத்தாயின்னு பேர், தெய்வத்தாயை மாவுலின்னு சொல்லுவா. அப்போது ஞானேஸ்வர் மாவுலி ஞானேஸ்வர் மாவுலின்னு நாங்கள் எல்லாம் கதறி அழறா. அப்படியே கீதா உபதேசத்தை வந்து பாவார்த்த தீபிகா அப்படின்னு ஞானேஸ்வர் வந்து பேர் வச்சார். அந்த பேர் வச்ச ஞானேஸ்வருக்கு அந்த கீதா அந்த பாவார்த்த தீபிகா வந்து ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லி பாமர மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வந்து ஞானேஸ்வரி அப்படின்னு பேர் வச்சு விடுறா. இப்படியே பல லீலைகளும் போயின்னு இருக்கு, அவரும் எல்லாமே பண்ணின்னு இருக்கா. பாண்டுரங்கர்கிட்ட போய் தன்னோட 18வது வயசில் இந்த மாதிரி எனக்கு சித்தி கொடுங்கோ, நான் சித்தி ஆயிடுறேன், நான் சன்னிதானம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படி சொல்லும்போது நிவிருத்திநாதர்ட்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறாரு. நிவிருத்திநாதர் இன்னும் நீ ஒரு 3 வருஷம் இருக்கணும்னு நிவிருத்திநாதர் சோப்பான் முக்தாபாயோட வயசுலேருந்து ஒரு வருஷத்தை வந்து ஞானேஸ்வருக்கு கொடுத்தான்னு சரித்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி 21 வயசு வரைக்கும் இருந்து 21 வயசு வரைக்கும் இருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாண்டுரங்கர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் சித்தி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, போதுண்டா குழந்தை, நீ ரொம்ப நிறையா பண்ணிட்ட, எல்லாருக்கும் போதும், இந்த சரீரத்தோட பயணத்தை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாண்டுரங்கர் வந்து உங்களோட பண்டரிபுரத்திலேயே நான் வந்து சித்தி ஆயிடணும்னு சொல்ல,
பண்டரிபுரத்தில் நீ சித்தியாக கூடாது, நீ ஏன் ஸ்தலமாகவே இருக்கட்டும், ஆலந்தியில் உன்னை சித்னி உன்னோட ஆலந்தி ஆலந்தியில் தான் நீ சித்தியாகணும், உன்னை வந்து மக்கள் வந்து உன்னை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரின்னு சொல்லி வாரக்கறி சம்பிரதாயம்னா நடந்தே போகிறது, வாரக்கறி வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பண்டரிபுரம் வரைக்கும் நடந்து போய் இன்றைக்கும் நடந்து போயின்னு இருக்கா, இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த சம்பிரதாயம் வந்துட்டு இருக்கு. அப்படி நடந்தே போகும்போது நம்ம பாண்டு நம்ம இங்கிருந்து பண்டரிபுரம் நடந்து போகிறோம், பாண்டுரங்கர் பண்டரிபுரத்திலிருந்து ஆலந்திக்கு நடந்து போகிறார் நம்ம ஞானேஸ்வர் மாவுலிக்காக. நடந்து போகிறார் போகிறார் போகிறார். நாங்கள் வந்து அஷாட ஏகாதசி அன்னைக்கு நான் சித்தியாரேன்னு அவர் விண்ணப்பிக்கம் கொடுக்கு, அது என்னோடதாகவே இருக்கட்டும், நீ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி அன்னைக்கு உனக்கு சமாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இன்றைக்கும் ஆலந்தியில் சித்தேஸ்வரர் கோவிலில் சித்தேஸ்வரர் இருப்பார், நேராக நந்தி இருக்கும், நந்திக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்கும், அந்த குகையில் ஒரு பாண்டுரங்கர் ஒரு கையை பிடிக்க, நிவர்த்திநாதர் ஒரு கையை பிடிக்க ஞானேஸ்வரரை அந்த குகையில் உட்கார வச்சுடுறா. நாமதேவர்லாம் ஞானேஸ்வரோட அப்படியே பரம பக்தர், அப்படியே உருகிறா. அவெல்லாம் சமகாலத்தில் இருக்கிறவா, ஜனாபாய் நாமதேவர் அவெல்லாம் சமகாலத்தில் இருக்கிறாவா. அவெல்லாம் அப்படி இருக்கும்போது அவெல்லாம் உருகிறா. அவ நாமதேவருக்கு வந்து சாக்ஷாத் நம்ம புண்டரி அதாவது பாண்டுரங்கர்கிட்டயே சண்டை போடுறார், எப்படி நீ மாவுளி என்றது பிரிக்கலாம், நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சண்டையே போடுறாரு. அம்மா நான் என்னடா குழந்தை பண்ண, சரீரம் மட்டும்தான் போகுது, ஒரு மகா ஞானிய விதைக்குள்ள அதாவது பூமிக்குள்ள விதைச்சா அது பூவாகவும் மரமாகவும் காயாகவும் நமக்கு என்ன பலன் வருமோ அதை தான் அவ கொடுப்பா. ஒரு சந்து ஒரு சாது வந்து பூமிக்குள்ள போறா அப்படின்னா அவ மகா பல ஞானிகளை உருவாக்குவா, அவ நினைச்சா பண்ண முடியாத செயலே கிடையாது அப்படி சொல்லி அப்படியே இறக்கி விட்டுடுறா. விட்டவுடனே இன்னைக்கும் அந்த சமாதியில மூணு துவாரம் இருக்கு, மூணு துவாரமோ அஞ்சு துவாரமோ இருக்கு எனக்கு சரியா தெரியல, மூணு துவாரம் இருக்கு. இன்னைக்கும் 21 வயசுல இருக்கிற அதே மாவுலி மூச்சு காத்து அந்த துவாரத்து வழியா வந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் அனுபவிச்சிருக்காத, பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்காத. அந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணணும். நம்ம கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பக்தியோடையும் பாவத்தோடையும் பிரேமையோடையும் அப்படியே நம்ம நாம அவன் சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எங்கேயோ போயிடுவோம், நமக்கு கிடைக்காத ஒன்றுமே கிடையாது, எங்கேயோ போயிடுவோம் நம்ம. அந்த மாதிரி இந்த நாம சொல்லிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சத்சங்கத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि हरि मुके मन 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 पुण्यची गणना कोण करी पुण्यची गणना कोण करी राम कृष्ण हरि 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 राम कृष्ण हरि
ஜெயேஸ்வர மகாராஜ் கே.